உன்னுடைய உடன் வேலையால் உனக்கு உரதமாய் எழும்பி விட்டானா? And is your colleague risen against you? உன்னுடைய தொழில் பார்ட்னர் உனக்கு உரதமாய் எழும்பி விட்டானா? Is your business partner had risen against you? உன்னை சுத்தி இருக்கிற சத்துருடைய தன்மை என்ன? What is the nature of the power of enemies surrounding you? உனக்கு உரதமாய் செய்வினைகள் இருக்கிறதா? And do you have witchcrafts against you? மந்திரவாதங்களை உணருகிறாயா? And do you feel magic powers against you? ஏதோ ஒரு அந்நிய சக்தினுடைய தாக்குதலை நீ உணருகிறாயா? And do you feel any kind of strange power in your life? நீ பயப்படாதே. Do not fear. இன்னும் சில நிமிடங்களிலே அந்த சவுலை சந்தித்த அந்த ஒளி உன் வாழ்வையும் சந்திக்க அது காத்துக் கொண்டிருக்கிறது. Within few minutes, the light which met Saint Paul is about to meet you. சங்கீதம் 55 நாம் பார்க்கும் பொழுது, When we look upon Psalm 55, 9-10 வசனங்களை நாம் சிந்திக்கும் பொழுது, When we meditate upon verses 9 and 10, கொடுமையையும் சண்டையையும் நகரத்திலே சுற்றி வர கண்டேன் என்று சொல்லியிருக்கிறது. கொடுமை சண்டை. Violence and strife I found in the city. இந்த வல்லமை சுற்றிக்கொண்டே வருகிறது. And these powers are rounding about the city. இன்னைக்கு அநேக வீடுகளிலே இந்த தன்மைகளுடைய தாக்குதலை நாம் பார்க்கலாம். We can see all these powers in many people's houses. அது ஒரு மொபைல் ஸ்பிரிட். And that is a mobile spirit. எந்த வீடுகளிலே வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த வீடுகளுக்குள்ளே அது புகுந்து விடுகிறது. In whichever houses they are getting chances, they are entering in immediately. யாரோ உங்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று எண்ணிவிடக் கூடாது. அதற்கு பின்னாலே ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். You should not think that they are violating you, but you must understand there is a power behind them. இன்றைக்கும் கூட உன்னை சுத்தி இருக்கிற சக்தி என்ன? Even tonight, what is the power which is surrounding you? அந்நிய வல்லமைகள் உன்னை சுத்தி இருக்கிறதா? And do you feel strange powers surrounding you? உன் வாழ்வில் நீ அசைய முடியாத அளவு கட்டப்பட்டிருக்கிறாயா? Are you being bounded that you cannot move in your life? அருமையான நண்பனே, இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாலை வேளை. Beloved friend, this is a blessed evening. இந்த கூட்டம் எங்களுடைய மார்க்கத்தை பறைசாற்ற நடத்தப்படுகிற கூட்டம் அல்ல. This meeting had not been conducted to propagate our religion. எங்களுடைய சபை பிரிவை மேன்மைப்படுத்த வைக்கப்பட்ட கூட்டங்கள் அல்ல. It is not conducted to brief explain about the excellency of our church. நாங்கள் பெற்ற அனுபவத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து வாழ்க்கையின் விடுதலையை நோக்கி நீங்கள் பயணப்படும்படியாக அந்த ஒளியின் மூலமாக விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம். This is a meeting in which we are telling all the experiences which we have received in our life, and we are advising you to receive all these blessings in your life. இந்த ஒளியானது என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே பிரகாசியாமல் இருந்திருந்தால், If this light might not have shined in my personal life, நான் இன்றைக்கு ஒரு துன்மார்க்கனாய் இருந்தேனோ தெரியாது. I might have been a wicked person, and I don't know whether I would be in this world or not. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சொல்லுவதிலே நான் வெட்கப்படுகிறது இல்லை. I am not feeling shy to tell about my personal life. நானும் கூட இருளிலே சுற்றி கிடந்த ஒரு ஆள்தான். And I was also a person encamped in the midst of darkness. என்னுடைய பிறப்பு வளர்ப்பு எல்லாமே ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இருள்மயமான வாழ்க்கை. My birth and growth was in the midst of darkness. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பக்கத்திலே குரங்கணி அம்மன் என்கிற ஒரு கோவில். And you might have known about the Kurangani Amman temple which is closer to you. அந்த ஒரு கோவில் ஒரு வருஷத்திலே ஒரு கோயில் கொடையிலே நான் வந்திருந்தேன். And I attended the festival of the temple. நான் அந்த festival attend பண்ண வரவில்லை. I did not come there to attend the festival. அந்த கோயிலுக்கு நான் போனதும் இல்லை. And I have not visited the temple also. ஆனால் அந்த கோவிலுக்கு இருந்த ஏரியா பகுதியிலே என்னுடைய சகோதரர் சாராய கடையை ஏலமாக எடுத்திருந்தார். But in the area of the temple, my brother had taken the place to sell the wine. Araksha. அந்த சாராய கடையிலே நான் சேல்ஸ் பண்ணும்படியாக வந்திருந்தேன். I came there to sell the araksha there. நானும் கூட வந்த நான் வந்து ஒரு இரவிலே நான் அந்த கடையிலே உட்கார்ந்து டோக்கன் அந்த சிஸ்டத்திலே நான் தான் கேஷ்ல உட்கார்ந்திருந்தேன். And I came there and one night I was in the cash counter. இன்றைக்கும் கூட நீங்கள் பார்க்க வேண்டுமானால் அந்த மேல மங்கள குறிச்சி என்ற இடத்துல அந்த கார்னர்ல பஸ் ஸ்டாப்ல ஒரு கடை இருக்கும். Even you can see today that the place which is called as Mela Mangala Kuruchi, you can see a shop in the corner. அதே கடையில நான் உட்கார்ந்து ஒரே இரவிலே நான் எத்தனையோ ஆயிரங்களுக்கு நான் சாராயம் விற்றவன். And I was a person who sold araksha to many thousands of persons there. அதாவது ஏதோ ஒரு கிறிஸ்தவர்கள் ஒரு பெந்தேகோஸ்தே போதகரை கொண்டு வந்து பிரசங்கம் பண்ண வைத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் தவறாக விளங்கி கொண்டு எதையோ பேசி போய்விடக் கூடாது என்பதற்காக சுய தன்மையை சொல்லுகிறேன். I am telling my own experience because you should not misunderstand that these Pentecostal people will bring some of the pastors and they will be preaching like this. இதே பக்கத்துல இருக்கிற தென்திருப்பேரையிலிருந்து நான் சாராயம் வடிக்கிறதுக்காக
அந்த தூளை வாங்கிக்கொண்டு ஆற்றுவெளியாக கடந்து அடுத்த பகுதிக்கு போயிருக்கிறேன். And from this tendirupere, I have brought the powder to prepare all this araksha to sell and I have crossed this river also. இப்படிப்பட்ட இருள்மயமான வாழ்வை ஒளிமயமாக மாற்றினவர் ஆண்டவராகிய ஏசு கிருஸ்து. It is Lord Jesus Christ who had changed this darkened life into a lightened life. என்னை சுற்றி, எனக்குள், என்னுடைய குடும்பத்தில், என் வீட்டில், என் சகோதரருக்குள், எல்லாருக்குள்ளும் ஒரு இருள்மயமான வாழ்வை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. And in my life, in my family's life, in my brother's life, in all the parts of my life, it was filled with darkness. புலம்பல் முதலாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை பார்க்கும்பொழுது, When we look upon Lamentations chapter 1 verse 14, அங்கே பாதகங்களின் நுகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That it have been mentioned about the yoke of the wicked. பலவிதமான அடிமைத்தனங்கள் உன்னை இருளிலே சிக்க வைக்கிறது. And many kinds of captivations are making you to be found in the darkness. அநேக பாதகங்களில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய். Many of you are found in many kinds of wickedness. அருமையான நண்பனே, உன்னுடைய வாழ்வை மாற்ற ஒருவரால் மாத்திரமே இயலும். Beloved friend, it is possible with one person to change your life. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி அவனை சுற்றி பிரகாசித்ததின் நோக்கம் அவனை சுற்றி இருக்கிற வல்லமைகளை சிதறடிக்கும்படியாக. The plan of God to make this light to shine surrounding about himself is to subdue all the powers which are surrounding him. ஏனென்றால் அவனை சுற்றி ஒரு சிங்கம் போன்ற ஒரு வல்லமை நிற்கிறது. Because surrounding him a power which is like a lion. அவனை சுற்றி பாவம் நிற்கிறது. And surrounding him there is a power of sin. அவனை சுற்றி பாவம் நிற்கிறது. And there is surrounding sin about him. பல அடிமைத்தன வல்லமைகள் போராடிக் கொண்டிருக்கிறது. Many kinds of captivations are surrounding him. பலவிதமான சண்டை ஆவிகள், கொடுமையின் ஆவிகள் போராடிக் கொண்டிருக்கிறது. Many spirits of violences and fightings are found surrounding him. பல போராட்டங்களில் மத்தியிலேதான் அவன் போய்க் கொண்டிருக்கிறான். In the midst of many strivings he is going. இந்த நேரத்தில் தான் அந்த ஒளியானது அவனை சுற்றி பிரகாசித்தது. Only in this time this light met him surrounding him. பரலோகத்திலிருந்து அந்த விண்ணொளி அவனை சந்தித்த பொழுது அவன் அந்த ஒளிச்சத்தை தாங்க முடியாமல் தடுமாறினான். When the heavenly light met him he was not able to stand before the light. அருமையான நண்பனே, உன்னுடைய வாழ்வை ஒளிமயமாக மாற்ற ஒருவரால் முடியும், அவராலே அன்றி வேறொருக்கு ரட்சிப்பே இல்லை. Beloved friend, the one person the Lord is able to change your life with that light and other than him there is no other excuses. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனித ஜாதிகளுக்குள்ளே ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. Under the heaven upon this earth no other name other than the name of Lord Jesus Christ have been commanded to bring the salvation. அவராலே அன்றி உனக்கு ரட்சிப்பே கிடையாது. Other than himself you will not receive salvation. உன்னுடைய சபை உன்னை ரட்சிக்காது. Your church will not save you. போதகர்கள் உன்னை ரட்சிக்க மாட்டார்கள். Your preachers will never save you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ரட்சிக்க வல்லமை உள்ளவர். Only the Lord Jesus Christ is able to save you. அந்த ஒளியிலிருந்து ஒரு சத்தம். From that light there is a voice. தடுமாறி கீழே விழுந்த மனிதனை நோக்கி சவுலே சவுலே என்று ஒரு சத்தம் கேட்டது. And the man who had been trembled and fell down a voice is coming towards him Saul Saul. அவனோடு கூட வந்தவர்கள் திகைத்தார்கள். And the people who came with him were trembling. ஏதோ ஒரு சத்தம் கேக்குறது, என்னவோ நடக்கிறது, இவன் ஏன் இப்படி விழுந்து குருடாய் போய் விட்டான் என்று அவர்கள் பயப்பட ஆரம்பித்தார்கள். They started to fear and why this man fell down and he was like this. ஆனால் இங்கே அவனை நோக்கி ஒரு சத்தம். But now a voice அவனை நோக்கி ஒரு சத்தம். A voice is coming towards him. அங்கே அந்த சத்தத்திலிருந்து வந்த வார்த்தை சவுலே சவுலே நின்னை என்னை ஏன் நீ துன்பப்படுத்துகிறாய். And that voice was telling like this Saul Saul why persecutest thou me. அருமையான நண்பனே, உன்னுடைய பெயர் அவருக்கு தெரியும். Beloved friend, your name is known by him. உன்னுடைய நிலவரம் அவருக்கு தெரியும். And he knows your status. நீ போகிற பாதை அவருக்கு தெரியும். And the ways in which you are being taken through, he knows it. நீ அடைந்த அவமானம் அவருக்கு தெரியும். He knows all your reproaches. நீ வடித்த கண்ணீர் அவருக்கு தெரியும். He knows all your tears which you shed. நீ துக்கத்தோடு புசியாமல் குடியாமல் கிடக்கிறாயே, அது அவருக்கு தெரியும். And you are not taking your meal and you are filled with sorrow, that is known by him. உன்னுடைய மறைவான வாழ்க்கை அவருக்கு தெரியும். Your secret life is known by him. உன்னுடைய ரகசியமான வழி அவருக்கு தெரியும். Your hidden way is known by him. நீ அடைகிற வேதனைகள் அவருக்கு புரியும். All your pains are understood by him. யாருக்கும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் சில காரியங்களை சுமந்து திரிகிறாயே, அதை அவர் அறிவார். You are sharing some matters that you cannot share with some other people, that is known by him. சவுலே சவுலே என்ற வார்த்தை அவனை இடி போல தாக்கிற்று. Saul Saul that voice attacked him as a thunder. அந்த வார்த்தையை கேட்ட பொழுது என்ன எப்படி இவருக்கு தெரியும் என்று தடுமாறினான். And
as he was hearing this voice, he started to tremble, how he knows me. கட்டத்தி மரத்தின் மேலே ஏறி அமர்ந்திருந்த சகையுவை பெயர் சொல்லி அலைத்த தேவன் இந்த கூட்டத்தில் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். The Lord God who had called Zacchaeus who was upon the sycamore tree, he is talking with you in this meeting. சகையுவே இறங்கிவா. Zacchaeus, come down. அருமையான நண்பனே, நீ இறங்கி வந்தால் உன்னுடைய வாழ்விலே அவர் பிரகாசிக்க முடியும். Beloved friend, if you come down, he will be able to shine in your life. இந்த சவுலை அவர் சந்தித்தார். The Lord God met this Saul. எவ்வளவு அருமையான தேவம். And see the wonderful God. இன்றைக்கு இந்த கூட்டத்திலே வந்து எங்கேயோ ஒரு மூலையிலே உட்கார்ந்து எனக்கு என்ன கிடைக்கும் என்று பரிதவித்துக் கொண்டிருக்கிறாயே, அவர் உன்னோடு பேச விரும்புகிறார். Tonight you have come to this meeting, you are sitting in a corner with a wretched state, the Lord wants to speak with you tonight. என்னுடைய நிலவரம் தெரியுமா என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கலாம். You may be thinking like this, whether he knows my state. உன்னுடைய ஆதி அந்தம் இனிமேல் நடக்கப் போகிறது எல்லாமே அவர் சொல்லக்கூடிய தெய்வம். He is the God who is able to tell your beginning, your end and all the things which are going to happen in your life. பாஸ்டர் டான் அவர்கள் அவர்கள் அமெரிக்காவிலே ஒரு எவாஞ்சலிஸ்டாக அவர் பணிபுரிந்து கொண்டிருந்த பொழுது, When Pastor Don was working as an evangelist in the foreign country, வேதத்திலே அவருக்கு பல கேள்விகள் இருந்தது. He was having many questions in the Bible. பிரபலமான போதகர்கள் சரியான பதில் கொடுக்கவில்லை. Famous preachers did not give the proper answers. ஆனாலும் நேரம் கிடைக்கும் பொழுது எவாஞ்சலிஸ்டாக அவர் பணிபுரிந்து கொண்டிருந்தார். Yet he was doing his work as an evangelist when he was getting time. ஒரு நாள் அவருக்கு ஒரு செய்தி கிடைத்தது. One day he got a message. இந்தியாவிலிருந்து பெண்டிகாஸ்ட் சபையைச் சேர்ந்த ஒரு போதகர் வந்திருக்கிறார். From India, a Pentecostal pastor had come. அவர் வந்து ஒரு மனிதனை பார்த்த உடனே பல காரியங்களை பேசுகிறார். And when he is meeting a person, he is talking something, many things. நீ உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கிறது என்று சொன்னீர்களே, நீங்களும் கூட அவரை போய் பாருங்களேன் என்று எவாஞ்சலிஸ்ட் டான் அவர்களிடத்தில் சொன்னார்கள். And they have told unto Pastor Don, the evangelist, that you have many questions, you can also meet that pastor. அவருக்கு சபை எது என்று குழப்பம் இருந்தது. And he was having a confusion about the church. ஊழியம் எது என்கிற ஒரு கேள்வி இருந்தது. He was having a question, which is the right ministry. நாம் இந்த ஊழியம் பூர்ணத்துக்கு போய் நம்மை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்குமா என்கிற ஒரு க்வெஸ்சன் இருந்து கொண்டே இருந்தார். He was having a question in his heart, will this ministry will take us towards the perfection? அன்று இரவு உட்கார்ந்து 10 கேள்விகளை எழுதி கொண்டார். On that night he wrote about 10 questions. அடுத்த நாள் காலையில அந்த பாஸ்டர் இங்கிருந்து இந்தியாவில் இருந்து போன அந்த CPM பாஸ்டர் இடத்துல அப்பாயின்மென்ட் டைம் வாங்கி கொண்டார். He got the appointment time from the CPM pastor on the next day. இரவில் ஜெபித்தார். He was praying in the night. கர்த்தாவே, நான் போய் இந்த 10 கேள்விகளை கேட்பேன். Lord, I will go there and ask these 10 questions. இதற்கு சரியான பதில் அங்கே வந்தால், If the right answer came there, இந்த பதிலை கொடுக்கிறவர்கள் உண்மையான ஊழியர்கள். And the servants of God who are giving the right answer will be the right servants of God. அவங்க இந்தியனோ, யூரோப்பியனோ, ஆப்பிரிக்கனோ யாரா இருந்தாலும் நான் அவர்களோடு இணைந்து இந்த ஊழியத்தை செய்வேன். Whether they may be Indian or Europeans, but I will join with them and I will do your ministry. இரவெல்லாம் ஜெபித்துவிட்டு காலையிலே ஒரு குறிக்கப்பட்ட நேரத்திலே அந்த போதகரை போய் சந்தித்தார். All the night he prayed and the next day in the morning in the appointed time he met the pastor. அங்க போய் சந்தித்த பொழுது, When he met him there, இரண்டு பேரும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள். And the two persons introduced themselves. இப்பொழுது நம்முடைய பாஸ்டர் அவர்களிடத்தில் பேசினார். Now our pastor started to talk with him. நாம் இப்பொழுது பேச துவங்குவதற்கு முன்பாக, Before we start to speak, நான் உங்களுக்கு சில காரியங்களை பேச விரும்புகிறேன். I want to speak some things with you. நீங்கள் ஏதோ ஒரு 10 கேள்வியோடு புறப்பட்டு வந்ததாக நேற்று இரவு தேவன் என்னோடு சொன்னார். Yesterday night Lord spoke with me that you have come here with 10 different types of questions. நீங்கள் ஏதோ பேப்பர்ல எழுதி வந்திருப்பீர்கள். And you may have written it in the paper. அந்த பேப்பர்ல உள்ளதை நான் இப்பொழுது சொல்லுகிறேன். அது சரியான கேள்விகள் தானா பார்க்கலாம். And I am going to tell the answers for the questions and you may check it whether it is right in your paper. வேகமாக 10 கேள்விகளையும் இந்த போதகரே சொல்ல ஆரம்பித்தார். And this pastor started to tell the 10 questions which were in the paper. அடுத்ததாக இந்த 10 கேள்விகளுக்கும் பதில் கொடுக்க ஆரம்பித்தார். And following it he started to give answers for it. அதுக்கு பின்பு இந்த பாஸ்டர் டான் சொன்னார், இனி நான் பேச விரும்பவில்லை, உங்களோடு ஐக்கியமாக நான் விரும்புகிறேன் சொன்னார். After that this pastor Don replied unto him like this, I don't want to speak anything else, I just want to join with you. அருமையானவர்களே, நீங்கள் போதகர்களாக இருக்கலாம். Beloved ones, you may be pastors. நிக்கோதேமை போல நீங்கள் யோசித்து யோசித்து இந்த கூட்டத்துக்கு வந்தவர்களாக இருக்கலாம். You may be like Nicodemus and lingering coming to this meeting. கர்த்தர் உங்களோடு இடைபட விரும்புகிறார். Lord wants to speak with you. உங்களுடைய நிலவரம் அவருக்கு தெரியும். The Lord knows your state. இன்றைக்கு தேவன் உன்னை நேசிக்கிறபடியால் தான் உங்களோடு இடைபட்டுக் கொண்டிருக்கிறார். Even today as the Lord Jesus is loving you, he is moving with you. அந்த சவுலோடு அவர் பேசின உடனே சொன்ன வார்த்தை, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? And as he was started to speak with Saul, he is telling like this, why persecutest thou me? நான் எங்கே ஆண்டவரே உம்மை துன்பப்படுத்தினேன்? Lord, where did I persecute you? உடனே அவன் சொன்னான், ஆண்டவரே நீர் யார்?
And immediately he is asking, "Who are you, Lord?" அதற்கு கத்தர் சொன்னார், "நீ துன்பப்படுத்துகிற ஏசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்று சொன்னார்." And the Lord replied unto him, "I am Jesus whom thou persecutest. It is hard for you to kick against the pricks." அருமையான நண்பனே, உன்னுடைய வாழ்க்கையின் பாவம், உன்னுடைய வாழ்க்கையின் பின்மாற்றங்கள், உன்னுடைய வாழ்க்கையின் தோல்விகள் ஏசு கிருஸ்துவை துன்பப்படுத்திக்கொண்டிருக்கிறது. Beloved one, the sins, backslidings and all the failures of your life are persecuting the Lord. உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய சபையை துன்பப்படுத்திக்கொண்டிருக்கிறது. Your life is persecuting your church. உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய புருஷனை வேதனைப்படுத்துகிறது, உன்னுடைய மனைவியை வேதனைப்படுத்துகிறது, உன்னுடைய பெற்றோர்களை வேதனைப்படுத்துகிறது. Your life is persecuting your husband, it is persecuting your wife, it is persecuting your children. எல்லாவற்றுக்கும் மேலாக நீ செய்கிற பாவம் தேவரீர் ஒருவருக்கே விரோதமானது, அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு விரோதமானது. More than all these things, the sin which you are committing in your life is against the heavenly father. அந்த இளைய குமாரன் என்ன சொன்னான்? What that younger son told. தன்னுடைய சொத்தை அழித்த பின்பு அவன் சொன்ன அறிக்கை, "தகப்பனே, நான் உமக்கு விரோதமாகவும் பரலோக ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன்." Father, against you and against heaven, I have committed sin. This was his confession after spending all his treasures. தாவீது ஸ்திரியோடு பாவம் செய்து முடித்த பின்பு, உணர்த்தப்பட்ட பின்பு சொன்ன வார்த்தை, "நான் தேவரீருக்கு விரோதமாக, ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன்" என்று சொன்னான். David, after committing sin with a woman, he is confessing like this, "Lord, against you only I have committed sin." அருமையானவர்களே, சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து விட்டார். ஆனாலும் இன்றைக்கு உன்னுடைய பின்மாற்றம் மறுபடி அவரை சிலுவையிலே அறைகிறதாக அமைகிறது. Beloved, once before 2000 years the Lord Jesus Christ had been crucified on the cross, but till now you are sin or crucifying him. எபிரேயர் 6 அதிகாரம் 6 வசனத்தை பார்க்கும் பொழுது, when we look upon Hebrews chapter 6 verse 6, மரிதலித்து போனவர்கள் தேவகுமாரனை மறுபடியும் தாங்களே சிலுவையில் அறைகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Those who are denied Jesus, they are crucifying the Lord Jesus again upon the cross. உன்னுடைய படிப்பு, உன்னுடைய பெருமை, உன்னுடைய தோல்விகள், உன்னுடைய சபை பிடிப்புகள் தேவனுக்கு விரோதமாய் இருந்தால் நீ இயேசுவை சிலுவையிலே அறைகிறாய். Your education, your failure, your pride, your tradition of your church, if it is against you, then you are crucifying the Lord. அவனுடைய சபை பக்தி வைராக்கியம் இயேசுவை சிலுவையிலே அறைந்ததாக அவர் சொல்லுகிறார். The zeal concerning his church, it is crucifying the Lord upon the cross. உன்னுடைய சபை வைராக்கியம் இயேசுவை துன்பப்படுத்த கூடாது. Your zeal concerning your church must not persecute the Lord. தேவனுடைய ஜனத்தை விரோதித்தால் அது இயேசுவை துன்பப்படுத்துகிறது போல அமையும். And if you are against or if you are persecuting the people of God, it will be persecuting the Lord. சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கை இயேசுவை துன்பப்படுத்துகிறதா? Beloved brother, beloved sister, is your life persecuting Jesus? உன்னுடைய பேச்சு, your speaking, உன்னுடைய நடவடிக்கைகள், and all your activities, உன்னுடைய அவிசுவாசங்கள், all your unbelief, இவைகள் எல்லாம் முள்ளில் உதைக்கிறதுக்கு சமானம். All these things are like the experience of kicking against the pricks. உன்னுடைய நீ முள்ளில் உதைத்தால் உனக்கு தான் கஷ்டம். If you kick against the pricks, it will be a இயேசு ரெண்டு இடத்திலே அதை சொன்னார், "என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்?" In two different places the Lord told unto him, "Why thou persecutest me?" நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். He told, "I am Jesus whom thou persecutest." அவன் கேட்ட, "ஆண்டவரே, நீர் யார்?" He asked, "Who art thou, Lord?" அருமையான நண்பனே, அவர்தான் இயேசு, அவர்தான் ஆண்டவர், அவர்தான் உன்னுடைய இரட்சகர், அவர்தான் உன்னுடைய மீட்பர், அவர்தான் உன்னுடைய வாழ்வின் ஒளி. Beloved friend, he is the Lord, he is Jesus, he is savior, he is redeemer and he is your light. இன்றைக்கு மனிதன் எங்கே போய் கொண்டிருக்கிறான்? And today where the man's life is going. தேவனை விட்டு விலகி போனது மாத்திரமல்ல, தேவனை சிலுவையிலே அறைகிறவனாக போய் கொண்டிருக்கிறான். Not only he is departed from the Lord, but he is crucifying the Lord. மனித வாழ்வின் துவக்கம் எப்படி இருந்தது? And how was the beginning of the life of a man? அவனை நல்லவனாகவே சிருஷ்டித்தார். He created him in a good way. தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உருவாக்கினார். He created him in the formation and image of the father. தேவனோடு நடந்தான். He walked with the Lord. தேவனோடு பேசினான். He talked with God. மகிமை அவனுக்கு உடையாக கொடுக்கப்பட்டிருந்தது. Glory was given as a raiment to him. தேவனை கண்ணார கண்டான். He looked God with his eyes. அநேக உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டபோது, when he was searching after many cunning ways, மனிதகுலம் தேவ சாயலை இழந்து போனது. And the religion of man lost the glory of God. அவனை திருப்பும்படியாக ராஜாக்களை ஏற்படுத்தினார். To turn him, he appointed kings. பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. Laws were given. நியாயாதிபதிகள் ஏற்படுத்தப்பட்டார்கள். And the judges were appointed. தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். And he sent prophets. ராஜாக்களை ஏற்படுத்தினார். He appointed kings. ஒன்றுமே செயல்பட முடியாமல் போய்விட்டது. Nothing was able to work upon them. கடைசியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே பிதா அனுப்பி தந்தார். Finally, father sent his only begotten son to this world. தன்னுடைய ஒரே
பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். Giving his only begotten son, he loved this world so much. அவரோ தன்னுடைய ஜீவனைத் தந்து நம்மில் அன்பு கூர்ந்தார். He gave his own life and he loved us. அவர் மனிதனைத் தேடி வந்தார் பிரியமானவுளே. Beloved ones, he came in search of man. மனிதனைத் தேடி வந்த தேவம் ஒரே ஒரு ஆள்தான். And one and only God who besought man. ஏனென்றால் அவர் அவனை இளந்து போயிருந்தார். Because he is a God who hath lost him. இளந்து போனதைத் தேடி மனிஷகுமாரன் வந்தார். And the son of man came in search of the thing which he hath lost. ரிலிஜியன் என்று சொன்னால் மதம் என்று இன்றைக்கு சுட்டிகாட்டப்படுகிறது. And religion is the way it is depointed as. அது ஆங்கிலத்திலே ரிலிஜியன் என்று சொல்லப்படுகிறது. In English it has been mentioned as religion. அது லத்தின் மொழிபெயர்ப்பிலே ரிலிஜியோ என்று அது அழைக்கப்படுகிறது. In the translation of Latin it has been mentioned as religio. ரிலிஜியோ என்று சொன்னால் மீண்டும் சேர்தல் என்ற அர்த்தம். Religio means joining again. அப்படின்னா என்ன அர்த்தம்? And what does it mean? தேவனோடு இருந்த மனிதன் தேவனை விட்டு போய்விட்டான். அவனை மறுபடி வந்து தன்னோடு சேர்க்கும்படியாக ஏசு இந்த பூமியிலே கடந்து வந்தார். Man who was with God, he was deported away from God to take this man again to God. The Lord Jesus came to this world. இறையியல் இலக்கணம் என்ற புஸ்தகத்திலே நீங்கள் இதை பார்க்க முடியும். In the book of the religion you can see this. இறையியல் இலக்கணம், religious grammar. A religious grammar, in this book you can see this. இந்த புக்ல நீங்க படிச்சு பாருங்க. ரிலிஜியோ என்றால் மீண்டும் சேர்த்தல். தன்னை விட்டு போன மனுக்குலத்தை மறுபடியும் மீண்டும் சேர்க்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்தார். In this book we can see like this, religio means joining the man again to God. அவனோ பாடு சுமந்து காணப்பட்டான். He was bearing the difficulties in his life. அவன் துக்கம் சுமந்தவனாய் காணப்பட்டான். He was bearing worries in his life. அவன் வேதனை உள்ளவனாய் காணப்பட்டான். He was filled with pain. அவன் மீறுதல் உள்ளவனாய் காணப்பட்டான். He was filled with the trespasses. அக்கிரமம் உள்ளவனாய் காணப்பட்டான். He was filled with iniquities. சமாதானம் இழந்து போய் காணப்பட்டான். He was found in a place without peace. சௌக்கியம் இல்லாமல் வியாதிப்பட்டவனாய் கிடந்தான். He was not having sickness, healing in his life. அதனால் இயேசு என்ன செய்தார்? And that is why what did Jesus do? அவனுடைய பாடுகளை துக்கங்களை ஏற்று சுமந்து கொண்டார். He bore all his difficulties and sorrows upon himself. அவனுடைய மீறுதல், அவனுடைய வேதனைக்காக, அவனுடைய மீறுதலுக்காக, அவனுடைய அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார். For his pains, for his trespasses, and for his iniquities he was broken down and he was slain down. அவனுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். He bore the condemnation to bring the peace upon himself. அவனை சுகமாக்கும்படியாக தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். And he bore the wounds in his body that he may heal him. இவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? And he is asking, who art thou, Lord? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. I am the Jesus whom thou persecutest. இயேசு என்ற சொல்லுக்கு எவ்வளவு வல்லமை உண்டு தெரியுமா? Do you know how much power is inside the name Jesus? எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். And the name of Jesus is the name which is above all the names. அருமையான நண்பனே, இந்த நாமம் தான் பேரொளியாக அவனுடைய வாழ்வை சந்தித்தது. Beloved friend, this name has a great light, it met him in his life. ஏனென்றால் முழு உலகத்தையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு மெய்யான தெய்வம். Because he is a true God who will shine this whole world. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவகுமாரன். And he is the son of God, to him no man can come closer. அவரே இந்த உன்னுடைய வாழ்வின் ஒளியாக இருக்கிறார். He is the light of your life. நீ ஏன் இன்னும் இருளில் கிடக்க வேண்டும்? Why you are inside darkness still now? ஏன் இன்னும் பல வல்லமைகளால் நீ சுத்தி கிட நீ கட்டப்பட்டிருக்க வேண்டும்? Why you must be binded by many other powers in your life? உன்னுடைய வாழ்வை மாற்றும்படியாகவே இந்த ஒளி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இறங்கி வந்து விட்டது. To change your life, this power had descended into this world before 2000 years. இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God who are hearkening unto this voice. அருமையான நண்பனே, And beloved friend, அருமையான சகோதரனே, சகோதரியே, beloved brother and sister, உன்னுடைய வாழ்க்கை இயேசுவை துன்பப்படுத்துகிறதாக இருக்கிறதா? And is your life persecuting Jesus? உன்னுடைய வாழ்வு உண்மையான சபைக்கு விரோதமாக இருக்கிறதா? Is your life is against the true church? உன்னுடைய வாழ்வை சுற்றி இருள் காணப்படுகிறதா? And is there darkness surrounding your life? வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் பரிதவித்துக் கொண்டிருக்கிறாயோ? Are you wretched, miserable without having light in your life? ஒரு பேர் ஒளியை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். We are introducing a great light to you. அதுதான் இயேசு என்ற நாமம். That is the name Jesus. இயேசு என்று சொன்னால் சத்துரு சிதறடிக்கப்படக்கூடிய வல்லமை உள்ள நாமம். When the name of Jesus is spelled, the powers of Satan will be dispelled. இந்த நாமத்தை நீங்கள் இப்பொழுது உபயோகப்படுத்தி இந்த கூட்டத்தை முடித்து நீங்கள் திரும்பி செல்லலாம். And you can spell this name and you can use this name and you can leave this meeting. அன்றைக்கு அந்த பேரொளி அவனை சந்தித்து வாழ்க்கையை மாற்றினது. இன்றைக்கு அதே பேரொளி மறுபடியும் ஒரு வீசை நம்முடைய மத்தியிலே பிரகாசிக்கும்படியாக இறங்கி வந்திருக்கிறது. That day the great light met Paul on that day, the same light had come down, descended in our midst
to meet us. அந்த பேரொளியினுடைய வல்லமை என்ன தெரியுமா? Do you know the power of the great light? அவர் தொட்டால் சுகங் கிடைக்கும். And if he touches, you will be healed. அவர் உன்னுடைய சத்தத்தைக் கேட்டு உனக்கு பரிகாரம் கொடுக்கக்கூடிய தேவன். He is able to hear your voice and he is able to solve your problem. நீ பார்வை அடைவாயாக என்று சொன்னால் குருடன் பார்வை அடைவான். Let you receive the healing, then the blind man will be healed. ஊமையும் செவிடுமான ஆவியே விலகு என்று உன்னைப் பார்த்துச் சொன்னால் உன்னுடைய ஊமைத் தன்மையும் உன்னுடைய செவிட்டுத் தன்மையும் உன்னைவிட்டு போய்விடும். If he rebukes against the spirit of deafness and dumbness from you, then it will be healed. அவர் வந்தென்றால் ஆவிகள் ஓடிப் போய்விடும். And if he comes and stand before you, all the spirits will be dispelled. அந்த வெளிச்சத்துக்கு முன்பாக எவனுமே நிற்க முடியாது. Before that light, no man can stand. எந்த வல்லமையும் நிற்க முடியாது. No power can stand. எந்த சவுல் எவ்வளவு படித்தவனும் நிற்க முடியாது. No Saul, no educated person can stand before it. அந்த வெளிச்சம் இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே நம்மை சந்திக்க வந்திருக்கிறது. That light in this evening, it had come down to meet us. ஒரு மின்னல் ஒருவனை சந்தித்தால் என்ன நடக்கும் தெரியுமா? If a lightning is meeting a person, what will happen? சரியாய் தாக்கினால் கருகிப் போய்விடுவான். And if it is attacking him in the right way, he will be burnt. ஓரளவு தாக்கினால் கண்கள் பறிபோய்விடும். And if it is attacking him in one other way, he will be losing his sight. அவனுடைய பார்வை பறிபோய்விடும். And he will be losing his sight. ஆனால் ஆண்டவராகிய வல்லமை என்ன தெரியும்? ஆண்டவருடைய சர்வ வல்லமை என்ன தெரியுமா? But do you know the mighty power of God? அவர் உன்னுடைய வாழ்வை பிரகாசிக்கச் செய்கிறார். He is enlightening your life. அருமையான நண்பனே, உன்னுடைய வாழ்வை பிரகாசிக்கிற அந்த பேரொளி இதோ நம்முடைய மத்திலே அசைவாடிக் கொண்டிருக்கிறது. Beloved friend, the great light which is enlightening your life is moving in our midst. அன்றைக்கு அந்த வெளிச்சம் அவனை சுற்றி பிரகாசித்தது. That day, the great light surrounding, shining about himself. அன்றைக்கு அந்த சவுலை சந்தித்த அதே வல்லமை என்னையும் சந்திக்க வேண்டும். என் புருஷனை, என் மகன் மனைவியை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை சந்திக்க வேண்டும். And that same light which had met Saul on that day must meet myself, it must meet my family, it must meet all the family members. ஒரு ஐசூரியவான் மரித்து நரகத்திலே கிடந்துவிட்டு என் பிள்ளை என் சகோதரனை சந்தியும் என்று வேண்டிக்கொண்டான். A rich man died after entering into the hell, he was praying like this. You must meet my family members. ஆனால் அது நடக்கவில்லை. But it did not happen. ஆனால் இன்றைக்கு நீ தேவனுடைய சன்னிதானத்திலே விட்டிருக்கிறாய். But tonight you are in the presence of God. இன்றைக்கு அந்த ஒளி உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் ஒளி வீச காத்திருக்கிறது. That light tonight, it is waiting that it may shine upon you and your family. என்னுடைய வாழ்வில் அந்த வெளிச்சத்தை காண விரும்புகிறேன், விடுதலையை காண விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். And those who want that this light might be shined upon your life, you can lift up your hands. அன்றைக்கு சவுலை சந்தித்தது உண்மையானால் என் வாழ்விலும் அதை சந்திக்க நான் வாஞ்சிக்கிறேன். And that day, if it is true that it met Paul, I want the same light to meet me tonight. இருள் சூழ்ந்த வாழ்வை ஒளிமயமாக மாற்றுகிறது இயேசுவானால் இதோ என்னை சமர்ப்பிக்கிறேன். If it is Jesus who is encamping and surrounding with light, I am submitting my life towards him. அந்த வெளிச்சத்தின் மூலமாய் உள்ள நன்மைகள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தயவு செய்து கண்களை மூடி முழங்கால் படியிடுங்கள். Those who are saying like this that I want to receive the blessings of the light, please be on your knees and close your eyes. நீ கண்களை மூடி முழங்கால் படியிட்டிருக்கும் பொழுது, முடியாதவர்கள் நீங்கள் சேர்லே அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள். ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடட்டும். While you are closing your eyes and while you are standing on your knees or while you are sitting on your chairs, the power of God may touch you. இயேசு எப்பேர்ப்பட்டவனையும் சந்திப்பார், எப்பேர்ப்பட்டவனையும் மாற்றுவார். Jesus will change and meet any kind of person. அந்த பெதஸ்தா குளத்துக்கு எப்பேர்ப்பட்டவனையும் சுகமாக்க சக்தி உண்டு. ஆனால் முதலில் இறங்கினால் தான் சுகம் கிடைக்கும். That pool of Bethesda was having an ability to heal the person who was entering into it first. ஆனால் அந்த மண்டபத்திலே ஒருவனை தேடி வந்து 38 வருடம் பாதிக்கப்பட்ட மனிதனை இயேசு சுகமாக்கி விட்டு போனார். But the Lord God came there and healed the person who was sick about 38 years. அன்றைக்கு வாழ்க்கையின் வழியிலே சவுலை சந்தித்தவர் இன்றைக்கு உன் வாழ்க்கை பயணத்திலே உன்னை அவர் சந்திக்க சித்தம் கொண்டிருக்கிறார். The Lord God who met Saul on the life on his life journey, he has having a plan to meet you also. ஆண்டவரே, நீர் இயேசு என்று நான் விசுவாசிக்கிறேன். Lord, I believe you as Jesus. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe? அவரை சந்தித்த அதே வெளிச்சத்தை நான் இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே உணர்கிறேன். I am feeling the same light which he met on the day. நீ வியாதியோடு இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. It is not the plan of God that you might remain sick. ஒரு வேதனை உள்ள வாழ்க்கை வாழ்வது தேவனுடைய திட்டம் அல்ல. It is not the plan of God that you will be filled with pain. துன்மார்க்கத்துக்குள்ளே, மரணத்துக்குள்ளே, வியாதிக்குள்ளே, வேதனைக்குள்ளே, சத்துருவின் வாய்க்குள்ளே நீ இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. It is not the plan of God that you may remain in wickedness, you may remain in the mouth of Satan. இன்றைக்கு கர்த்தர் உன்னை மாற்றி
அனுப்பப்போகிறார். Tonight, the Lord is going to change you and he is going to send you. அதை நான் நூற்றுக்குநூறு விஸ்வாசிக்கிறேன். I believe this 100%. சில நிமிடங்கள் உங்களுக்கு நான் தருகிறேன். I will give you few minutes. உங்களை வலதுகரத்தை நீங்கள் கீழே போட்டுவிடவேண்டாம். And you must not put your hands down. கத்தாவே, என் குடும்பத்தில் இந்த வெளிச்சத்தை நான் காண வாஞ்சிக்கிறேன். Lord, I want to see this light in my family. என்னுடைய கையின் பிரயாசங்களில் இந்த வெளிச்சத்தை காண வாஞ்சிக்கிறேன். I want to see this light in the work of my hand. சீர்கட்டுபோன என்னுடைய பிள்ளை, என்னுடைய புருஷன் இவர்களுக்குள்ள இந்த வெளிச்சத்தை காண வாஞ்சிக்கிறேன். I want to see this light in the midst of my child and in my husband who had been taken away. சீர்கட்டுபோன என் குடும்ப வாழ்வில் இந்த வெளிச்சத்தை காண வாஞ்சிக்கிறேன். I want to see this light in the life of the crooked family. இந்த விண்ணொளி என்னுடைய வாழ்வில் பிரகாசிக்கட்டும். Let this heavenly light shine upon me. இந்த பேரொளி என் பிள்ளைகளை சந்திக்கட்டும். Let this great light meet my children. நிச்சயமாக இந்த ஒளி உன்னுடைய வாழ்வில் அதிசயங்களை செய்யும். Surely, this light will do wonders in your life. இதை பேதுரு சொல்லுகிறார், ஆச்சரியமான ஒளி என்று சொல்லுகிறார். Peter is calling this light as a wonderful light. இந்த ஒளியினுடைய வேலை என்ன தெரியுமா? Do you know what is the work of this light? இன்றைக்கு உன் வாழ்வை சந்திப்பது மாத்திரமல்ல, இந்த வெளிச்சம் உன்னோடு கூடவே வந்து கொண்டிருக்கும். Not only it will meet you tonight, but it will be coming and it will be following you. இந்த வெளிச்சம் உன்னோடு கூட வந்து கொண்டே இருக்கும். It will be following you all your way. ஏனென்றால் உன்னை சுற்றி இருக்கிற எந்த இருளும் உன்னை அண்டிக்கொள்ளாத வண்ணம் இந்த வெளிச்சம் உன் வாழ்வின் எல்லா பகுதிகளையும் பிரகாசிக்க விரும்புகிறது. Because no other powers of darkness may take control over you, this light is having a desire to fulfill all the aspects of your life. இயேசுவே ஆண்டவர் என்பதை ஒத்துக்கொள்வாயாக. Accept that Jesus is the Lord. இயேசுவே ஆண்டவர் என்று வாயை திறந்து அறிக்கையிடுவாயாக. Open your mouth and confess that Jesus is Lord. வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்க வேண்டும். People of heaven, people of earth and the people who are below this earth must bow their knees. எல்லா நாவும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிட வேண்டும். All the tongues must confess that Jesus is Lord. அப்படி அறிக்கையிடும் பொழுது உன்னுடைய வல்லமை, உன்னை போராடி கொண்டிருக்கிற வல்லமை விழுந்து போவதை நீ காண்பாய். When you confess in that way, you will see the power which is striving with you will fall down. இயேசுவே ஆண்டவர் என்ற கோரஸை நாங்கள் இப்பொழுது பாடுவோம். We are going to sing the chorus that Jesus is Lord. இயேசுவே ஆண்டவர். Jesus is Lord. அவரே மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தவர். He is the one who has been risen out of the dead. கால்கள் யாவும் முடங்கும். All the knees will bow. நாவு யாவும் போற்றும். All the tongue will confess. அந்த இயேசுவே ஆண்டவர். That Jesus is God. ஆண்டவர் மரணத்தை நின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும். அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். உன்னுடைய வாழ்க்கையிலே வாயை திறந்து, என் இயேசுதான் ஆண்டவர், அவரே இரட்சகர், அவரே என்னை மீட்கிறவர், அவர்தான் உண்மையான தெய்வம் என்று ஒரு விசை நீ அறிக்கையிடுவாயாக. Just confess with your mouth that Jesus is God. Jesus is my savior. Jesus is my redeemer. அவருடைய நாமத்தில் வல்லமை உண்டு. In his name there is power. அவருடைய நாமத்திலே நீ இப்பொழுது எதை கேட்டாலும் அது உனக்கு அருளப்படும். Whatever you ask in his name, it will be given unto you. அவருடைய நாமம் இப்பொழுது சர்வாங்க சுகத்தை உனக்கு தரும். His name will bring you a sound health to you. அவருடைய நாமம் இப்பொழுது அற்புதங்களை நடப்பிக்கும். His name will do wonders in our midst. அந்த நாமத்தை நீ சொல்லும் பொழுதே பிசாசு செய்வனை கட்டுகள் அறுந்து ஓடும். As you confess his name, all the witchcrafts will be broken down. இயேசுவே ஆண்டவர். மரணத்தில் இருந்து உயிர் பெற்றார்.
Hallelujah. Rekada bakati da bankada bakatera. Unnode or aavi sila varudangalaga poradi kondirukkirathu. Your spirit is striving with you for many years. Adinal nee migavum ubathirappattu vittai. Because of that you are tormenting and you are being suffering. Anal indha maalai velayil andha vallamayilirundhu unnai poornamai viduvikkumudiyaga என்னுடைய கரத்தை நான் உனக்காக நீட்டுகிறேன். But in this evening I am stretching forth my arm that you may be delivered out of this power totally. இன்றைக்கு நீட்டப்பட்ட என்னுடைய கரத்தை நீ உறுதியாய் பற்றிக்கொள். அந்த வல்லமை இனிமேல் உன் வாழ்நாளில் அது தொடரவே முடியாது. Catch hold of my hand firmly. That power will never follow you, continue you. ஓ பிசாசுகள் ஓடக்கூடிய நேரம். This is the time the devils are running away. செய்வனை கட்டுகள் அறுக்கக்கூடியபட நேரம். Powers of witchcraft are running away. ஆவியானவர் அசைவாடக்கூடிய நேரம். This is the time the Holy Spirit is moving in our midst. நீ தைரியமாயிரு. Be of good courage. அந்த வெளிச்சம் உன்னை பிரகாசிக்கிறது. The light is shining you. இனிமேல் உன் வாழ்வு ஒளிமயமாய் மாறப்போகிறது. After this your life will be filled with light. Fear not. இந்த வெளிச்சம் உன்னை விட்டு விலகாதே. This light will not be taken away. இந்த வெளிச்சம் ஒருபோதும் உன்னை கைவிடாதே. This light will not forsake you. சவுலை பவுலாய் மாற்றின அந்த பேரொளி உன்னையும் மாற்றும். The great light which changed Saul into Paul will change you also. உன்னுடைய முழங்கால்களை அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். Lord is looking upon your knees. இந்த கூட்டத்திலே நீ பரிதபித்து அமர்ந்திருப்பதை அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். He is looking upon your wretched state in this meeting. உன்னை இப்படியே அனுப்ப அவர் சித்தமுள்ளவர் அல்ல. He is not having will to send you in this state. எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக. I am having will, be of good health. எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக. And I am having will, you shall be made whole. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். You shall be a blessing. உனக்கு விரோதமாய் பல வழிகளிலே எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். You, they are rising in many ways against you. நானோ உன் பட்சத்தில் இருந்து உனக்காக உதவி செய்வேன். But I will be on your side and I will help you. என்னுடைய ஓங்கிய புயம் உனக்காக உயர்த்தப்பட்டிருக்கிறது. My mighty arm has risen for your sake. எல்லாரும் இயேசுவின் நாமத்தை உயர்த்த போகிறோம். We are going to exalt the name of Jesus. இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும் என்ற கோரஸை நாம் இப்பொழுது பாடுவோம். We are going to sing chorus in the name of Jesus. All the powers of the devil will run away. இயேசு நாமத்தில் வல்லமை உண்டு. In the name of Jesus there is power. ஒரு 2 நிமிஷம் டைம் இருக்கிறது. We have 2 minutes time. அதுக்கு முன்பாக நீங்கள் கண்களை மூடி இயேசுவே அந்த வல்லமை எனக்குள் வரட்டும் அந்த பேரொளி என்னை சந்திக்கட்டும் என்று கேளுங்கள். Before that close your eyes and ask Lord I would meet that light. இயேசு என்னும் நாமத்தில் என்ற கோரஸ் இப்பொழுது பாடப்படும். We are going to sing chorus in the name of Jesus. In the name of Jesus. Amen.
Yes, stotram. Hallelujah, hallelujah. Rabakatula kashama halabatila kalas. Kinabakula sabaniya dinibikala bakashana bautila dina. Oh, ribika shana bahuduna dina kashmika dina diana. Hallelujah. Praise the Lord. Amen. கர்த்தர் கிருபையினால் நமக்கு இந்த வேதபாட கூட்டத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி இந்த கூட்டத்தொடர் இந்த முதலாவது நாள் கூட்டத்தில் தானே மகிமீர் கர்த்தர் நம்முடைய மத்தியில் எழுந்தருளி வல்லமையாய் கிரியிச்சது அப்படினால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. 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 Stotram. 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 Amen. இந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வரும்படியாக வாஞ்சியோடு தேவ சமூகத்தில் கடந்து வந்ததானே அருமையான ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனித்தனியே சந்தித்து ஒவ்வொருவரோடு கர்த்தருடைய ஆவியார் இடைப்பட்டார். ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் ஆசீர்வதித்தார். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Stotram, 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 stotram. Amen. இது போல இந்த கூட்டத்தொடரில் ஒவ்வொரு நாளிலே கர்த்தர் நாமே வரவிட்டு ஜனங்களை கொண்டு வந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இனி உள்ள மீதமுள்ள 5 நாட்கள் கூட்டங்களையும் கர்த்தருடைய ஆவியானவராலே நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord. Hallelujah. Yesu stotram. இந்த முதலாவது நாள் கூட்டத்தில் சுகம் பெற்றவர்களுக்காக பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களில் விடுதலை பெற்றவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம். ஆமென். ஸ்தோத்ரம். 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 ஆமென். இந்த கூட்டத்தோடரின் இந்த முதலாவது நாள் கூட்டத்தில் தானே மகிமை கர்த்தர் இந்த மைக் செட், லைட்ஸ், ஜெனரேட்டர், இந்த பவர்ஸ் எல்லாவற்றையும் கர்த்தரை ஆட்கொண்டு கிருபையாய் ஆசீர்வதித்தபடியால ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம். 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 கர்த்தரே அனுகூலமாக்கி தந்தபடினால ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம். 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 கர்த்தருடைய வசனம் பேசும்படி கர்த்தருடைய தாசரை அபிஷேகித்தபடினால ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. மீதமுள்ள நாட்களில் மீதமுள்ள 5 நாட்களிலும் கூட பேசும்படியாய் கர்த்தர் இன்னும் அபிஷேகித்து பிரயோஜனப்படுத்தும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம். 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 பக்தியுள்ள ஜனங்களை கர்த்தருடைய வசனங்கள் கேட்கும்படி வாஞ்சியோடு தாகத்தோடு இருக்கிற ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம். 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 Praise the Lord. Hallelujah. Hallelujah. Stotram. 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 Hallelujah. Hallelujah. சத்தியத்தை அறிய வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிற ஜனங்கள் பல்வேறு இடங்களுக்குள் அகப்பட்டவர்களாயிருக்கும். அருமையானவர்களை கர்த்தர் விடுதலையாக்க வேண்டும். எந்தெந்த இடங்களில் அவர்கள் இருந்தாலும் கர்த்தர் எல்லாரையும் விடுதலையாக்கி கொண்டு வரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம். 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 Hallelujah. Stotram. 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 Hallelujah. Hallelujah. Amen. சவுலை பவுலாக மாற்றிய அந்த பேரொளி இந்த நாட்களிலும் இந்த கூட்டத்தினுடைய ஒவ்வொரு நாட்களிலேயும் இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களையும் இந்த தேசத்தையும் கூட சந்தித்து கர்த்தர் கர்த்தருடைய பேரொளி ஐயாண்டவரா இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷரையும் பிரகாசிக்கும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம். 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 ஆமென். தேவ சமூகத்தில் வந்து கடந்து போகும் ஒவ்வொருத்தருடைய பிரயாணங்களிலும் கர்த்தர் கூட இருக்கும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம். 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 நம்முடைய ஆகாரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கி தரும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
இதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா கனமையும் கர்த்தருக்கு கொடுத்து ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.